வெல்கம் டு நசிமா குக்கர்ஸ். இன்னைக்கு சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். சிக்கனை உதிரியாக போடுங்க, அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு. சிக்கனில் சேர்த்த மசாலாலாம் ஒன்று கூட பிரியாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போது சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு, எல்லா சிக்கனும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 பெரிய வெங்காயத்தை நம்ம லேயராக கட் பண்ணி இதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொடமிளகாவையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட டொமேட்டோ சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோள மாவோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி, கரைச்சி வச்சுருக்க சோள மாவை இது கூட சேர்த்து 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். நம்ம சோள மாவு சேர்க்குறனால நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாம் ட்ரை ஆகி வரும். எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.